ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போது சிக்ஸ்டீன்த் லெசன் பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறதுல வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அனிமல் ஹார்மோன்ஸ் இன்னொரு ப்ரீவியஸ் லெசன் நம்ம லெசன் என்ன அப்படின்னா ஃபிஃப்டீன்த் லெசன் வந்து நர்வஸ் சிஸ்டம் ஸோ நர்வஸ் சிஸ்டமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவள் பா என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் அப்புறம் நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம் அண்ட் அந்த நியூரான் நர்வ்ஸ் அதோடய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் குவாடினேஷன் ஆஃப் பாடி ஆக்டிவிட்டீஸ் ஸோ இன் ஜென்ரல் அதுதான் நம்ம பாடி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி குவாடினேட் பண்ணுறது தான் நர்வஸ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் ஓகே அது மட்டும்தான் அந்த ஒர்க்கை பண்ணுதா அப்படின்னா இல்லை ஸோ அனதர் ஒன் ஆர்கேன் சிஸ்டம் இஸ் தேர் டு டூ கம்பைன் வித் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் டூ த கண்ட்ரோல் அண்ட் குவார்டினேஷன் ஓகேயா தட் ஆர்கேன் சிஸ்டம் இஸ் த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஓகே தட் ஆர்கேன் சிஸ்டம் இஸ் த எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம் ஸோ வயல் வி ஆர் ரன்னிங் ஓகே இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு டாக் நம்மளை பைட் பண்ண துறத்துது ஸோ அப்போ நம்ம ஓடுறோம் அப்போது ஓடும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா ஆர்கன்ஸ் நிறைய ஆர்கன்ஸ் வேலை செய்யுது இல்லை ஸ்கின் வேலை செய்யுது லங்ஸு ஹார்ட்டு மசில்ஸு இது மாதிரி இத்தனை ஆர்கேன் நம்மளை ஐஸு இவ்வளோ ஆர்கன்ஸும் வேலை செய்யுது ஸோ அப்போ அந்த எல்லா ஆர்கேன்ஸையும் அந்த பர்டிகுலர் டைமில் ஒர்க் பண்ண வைக்கிற ஆர்கேன் சிஸ்டம் ஓகே அதுதான் என்ன அப்படின்னா இண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் தி நர்வஸ் சிஸ்டம் ஓகேயா ஸோ அப்போது எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் வி கேன் எஸ்கேப் ஃப்ரம் த டாக் ஓகே அந்த ஒரு கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா த நார்மல் ஹார்மோனியஸ் ஸ்டடி ஸ்டேட் ஆஃப் அண்ட் ஆர்கானிசம் இஸ் கால்டஸ் ஹோமியோஸ்டாசிஸ் ஸோ இப்போது என்னென்ன ஆர்கேன் எந்தெந்த வேலையை எந்தெந்த டைமில் செய்யணுமோ அப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அதுதான் என்ன அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் கண்டிஷன் ஓகேயா ஸோ நம்ம எப்போ தூங்கணுமோ அப்போ தூங்கணும் எப்போ படிக்கணுமோ அப்போ படிக்கணும் எப்போது சாப்பிடணுமோ அப்போ சாப்பிட்ணும் மாற்றி மாற்றி வேலை செஞ்சோம் நைட் ஒரு மணிக்கு உட்காந்து நம்ம படிக்கவும் முடியாது நைட் ஒரு மணிக்கு எந்திரிச்சி உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கவும் முடியாது சரியா ஸோ அது இதுக்குன்னு என்ன இருக்குன்னா டைமிங்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்மளோட இப்போ அப்படி நம்ம அதாவது என்ன எந்தெந்த வேலையை என்னென்ன டைமில் கரெக்டாக செய்யணுமோ அப்படி செஞ்சோம்னா தான் வி கேன் லீட் அ நார்மல் லைஃப் ஓகேயா அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணிச்சு அந்தந்த டைமில் ஒர்க் பண்ணிச்சுனா தான் இன்ட நம்ம பாடி நார்மலாக ஒர்க் பண்ண முடியும் ஓகே ஸோ தட் கண்டிஷன் இஸ் இஸ் ஹோமியோ ஸ்டாசிஸ் த நார்மல் ஸ்டடி ஸ்டேட் ஆஃப் அண்ட் ஆர்கானிசம் ஸோ அந்த ஹோமியோஸ்டாசிஸ் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன்று நர்வஸ் சிஸ்டம் நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு எண்டோக்ரைன் சிஸ்டம் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த எண்டோக்ரைன் சிஸ்டம் தட் செக்ரீட் அ ஹார்மோன் ஓகே தட் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா த சிஸ்டம் தட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஓகே எண்டோக்ரைன் சிஸ்டம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை இட் கன்சிஸ்ட் ஆஃப் எண்டோக்ரைன் கிளான்ஸ் சரி எண்டோக்ரைன் கிளான்ஸ்னால் என்ன அப்போ பார்த்தோன்னா தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ் இன் அவர் பாடி ஓகே நம்ம பாடியில் டூ டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ் இருக்குது ஒன் இஸ் எக்ஸ்க்ரி எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் எண்டோக்ரைன் கிளான் ஓகே வாட் இஸ் அ கிளாண்ட் ஓகே க்ளா எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் எது தெரிஞ்சுக்கணும் கிளாண்டுனால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ கிளாண்ட் அப்படிங்கிறது என் டிஷ்யூ ஆர் அண்ட் ஆர்கேன் தட் செக்ரீட் சம்திங் ஏதாவது ஒரு பொருளை சுரக்கக்கூடியது செக்ரீட் பண்ணக்கூடியது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தட் இஸ் கால்ட் அஸ் கிளாண்ட் ஓகேயா டிஷ்யூ தட் செக்ரீட் சம்திங் தட் டிஷ்யூ இஸ் கால்ட் ஆஸ் தி கிளாண்ட் ஓகேயா So a tissue that secretes something, which tissue is called as the gland. Yeah. So in the gland la two types: one is exocrine and another one is endocrine. So exocrine glands or secretes enzymes. Exocrine glands secretes enzymes. Enzymes are the chemical substance that may be made up of protein. அமினோ ஆசிட் ப்ரோட்டீன் இருக்கலாம் ஆர் அமினோ ஆசிட் இருக்கலாம் தட் ஸ்பீடப் அண்ட் ரியாக்ஷன் ஓகே அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணும் ஓகேயா ஸோ வேகமாக செய்ய வைக்கும் தட் ஸ்டிமுலேட் அண்ட் ரியாக்ஷன் வேகமாக செய்ய வைக்கும் இல்லை ஸ்டிமுலேட் பண்ணும் செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேயா தட் ஸ்டிமுலேட் ஆர் ஸ்பீட் அப் அண்ட் ரியாக்ஷன் தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அண்ட் என்ஜைம் அதுதான் என்சைம் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஒரு ரியாக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுச்சு இல்லை ஒரு ரியாக்ஷனை ஃபாஸ்டப் பண்ணுச்சு ஓகே இப்போ ஹைட்ரஜன் இஸ் கன்வெர்ட் அண்ட் த ஆக்சிஜன் தட் கன்வெர்டட் இன்ட்டு வாட்டர் தட் இஸ் அ ரியாக்ஷன் ஓகே ஒரு சிம்பிளான ரியாக்ஷன் So and the reaction is speed up pandra, illa stimulate pandra, or chemical substance or protein or an amino acid that is called as the enzyme. Okay. So it is secreted by the enzymes or secreted by the exocrine gland. Okay, exocrine gland. These எக்ஸோக்ரைன் glands ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் ducted கேண்ட் ஓகே எக்ஸோக்ரைன் எக்ஸோ அப்படின்னா என்னென்னா டாக்டர் ஓகே க்ரைன் அப்படின்னா செக்ரிஷன் ஓகே டாக்ட் இருக்கக்கூடிய செக்ரிஷன் பண்ணுற ஒரு ஆர்கன் ஓகே exocrine கிரைன் கிளாண்ட்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பேங்க்ரியாஸ் ஓகே the பேங்க்ரியாஸ் இஸ் an எக்ஸோக்ரைன் gland ஸோ இங்கே இந்த பேங்க்ரியாஸோட இன்டர்னல் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் இந்த பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா தட் செக்ரிட் என்சைம்ஸ் ட்ரிப்ஸின் ட்ரிப்சின் கைமோட்ரிப்ஸின் சோடியம் கார்பனேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைசின் பெப்சின் இது மாதிரி நிறைய என்சைம்ஸை வந்து செக்ரிட் பண்ணுது கே லைசின் பெப்டி டேஸ் அப்படின்னு நிறைய என்சைம்ஸை வந்து செக்ரிட் பண்ணுது Uh, lipases a peptidases the lung. okay yeah. so these are the enzymes which are involving in digestion okay, pro, Trypsin and chymotrypsin for the uh, protein digestion lipases for the fat digestion and peptidases for the carbohydrate digestion like that been a number of enzymes around the produce the cells that present inside the uh, pancreas okay. Yeah. ஸோ இங்கேருந்து செக்ரீட் ஆகிற அந்த என்ஸைம்ஸ் இந்த செல் செக்ரீட் பண்ணுது இந்த செல் செக்ரீட் பண்ணுற அந்த சப்ஸன்ஸ் ஆர் கேரிட் பை த டக்ட் இந்த டக்ட் வழியா டியூப் டாக்ட் இஸ் அ டியூப் இந்த டியூப் வழியா இஸ் கலெக்டட் இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க்ரியாட்டிக் டாக்டர்னு சொல்கிற த லார்ஜ் டாக்டர் ஸ்கோல்டர்ஸ் பேங்க்ரியாட்டிக் டக்ட் த மீடியம் டாக்ட் இருக்கு இல்லையா இந்த ஒரு ட்யூப் லெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா

ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டோக்ரைன் கிளான் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்டோக்ரைன் சிஸ்டம் தட் என்டோக்ரைன் சிஸ்டம் தட் கன்சிஸ்ட் ஆஃப் என்டோக்ரைன் கிளான்ஸ் ஸோ என்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படிங்கிறது த கிளான்ஸ் விச் ஹாவ் நோ டாக்ட் டு ரிலீஸ் ஏ செக்ரீஷன் இன் அ ஒர்க்கிங் பிளேஸ் ஓகே எங்கே போய் வேலை செய்யணுமோ அந்த இடத்துல என்ன கொண்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன கிடையாதுன்னா டாக்டர்ஸ் ஆப்சண்ட் ஓகேயா ஸோ இப்போது நம்ம என்ன பார்த்தோம் இங்கே பேங்க்ரியாஸில் இந்த பேங்க்ரியாட்டிக் இருந்து ஓகே ஏசினா செல்ஸ்னு சொல்கிறோம் அந்த ஏசினா செல்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த இன்சைன்ஸ் தே ஆர் கலெக்டட் இன் அ பேங்க்ரியாட்டிக் டக் ஏரோமார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேங்க்ரியாட்டிக் டக் வழியாக இட் ரிலீஸ்ட் இன்ட்டு த டியோடினம் டியோடினமுக்கு போய் இட் இஸ் அ டைஜஸ்டிவ் ஜூஸ் ஸோ அதில் இருக்கிற பெப்சின் பெப்டிடேஸஸ் டேசஸ் ட்ரிப்ஸின் கைமோ ட்ரிப்ஸின் லைஃபேசஸ் ஆர் இன்வால்விங் இன் டைஜஷன் இங்கே வந்து அது டைஜஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது ஓகேயா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்க்ரியாஸில் என்னவும் இருக்குதுன்னா சம் அதர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் பிரசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் இந்த செல்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஏசினா செல்ஸ் எங்கே இருக்குது தட் ப்ரெசன்ட் இன்சைட் ஓகே இன்சைட் த ஆர் தாங்க்ரியாஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பேங்க்ரியாஸ் தட் ஹேஸ் சம் செல்ஸ் The cells, the group of cells are called as eyelids of long horn. In the group of cells in a mina eyelids of long horns up in This has alpha, beta, and gamma cells. Three types of cells are present in the eyelids of long horn. These alpha, beta, and gamma cells that produces a chemical substance that is called as the hormones.

அந்த ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரீட்டட் பை தி செல்ஸ் அண்ட் தே ஆர் டைரக்ட்லி மிக்ஸ்டு வித் த ப்ளட் இங்கே இருக்கிற பிளட் வெசல்ல அது மிக்ஸ் ஆகிட்டு பிளட் வெசல் மூலமாக அது எங்கே போய் சேரணுமோ அங்கே போயிட்டு சைட் ஆஃப் ரீச் ஓகே எந்த எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆகுது ஓகேயா ஒர்க்கிங் சைட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒர்க்கிங் சைட்டுக்கு எது வழியாக போகுது அப்படின்னா த்ரூ த பிளட் ஸ்ட்ரீம் ஓகேயா ஸோ இந்த மாதிரி கிளாண்டுக்கு தான் இப்போது இந்த ஐலிட்ஸ் ஆஃப் லாங்ஹான் இஸ் அ இண்டோக்ரைன் கிளாண்ட் ஓகே ஐலிட்ஸ் ஆஃப் லாங்ஹார் இஸ் அ என்ோக்ரைன் கிளாண்ட் ஹேவ்இ க்ளியர் ஸோ தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ் ஒன் இஸ் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் இண்டோக்ரைன் கிளாண்ட் த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் ஹேஸ் டு ரிலீஸ் எ செக்ரிஷன் இன் அ ஒர்க்கிங் சைட் but the endocrine glands have no duct to release a secretion in working site so the secretion that is mixed with the bloodstream and reach the work site okay so in the endocrine glands that forms the endocrine system so there are number of endocrine endocrine glands are present in our body and they are uh, do different kinds of functions okay on the path of functions ஸோ காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டோக்ரைன் கிளான்ஸ் இட் செக்ரீட் த ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் என்ன டைப்பில் வேணாலும் இருக்கலாம் கே டார்கெட் சைட் ஒர்க்கிங் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் த செக்ரிஷன் இஸ் என்டோக்ரைன் கிளான்ஸ் இன் அனிமல்ஸ் ப்ரொசஸ் எவ்வளசல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டு கோஆர்டினேட் பயலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ நம்ம பாடியில் நடக்கிற பயாலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை கோஆர்டினேட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு ஒரு வேர்சிட்டல் உலகளாகவிய கம்யூனிகேஷன் சிஸ்டம் எதுக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆர் த டூ கைண்ட்ஸ் ஆஃப் கிளான்ஸ் ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ் எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் அனிமல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஓகே எண்டோக்ரைன் க்ளான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா animals mammals kiterk uh, human beings present these glands are called ductless glands Okay, ductless glands and their secretions are called hormones which are produced in minute quantities the secretion diffuses into bloodstream and are carried to distant part of the body they act on specific organs which are referred as the target organs okay. The branch of biology which deals with the study of endocrine glands and its physiological uh, physiology is known as endocrinology. Okay, the study about the endocrine glands is called as endocrinology. Thomas Addison is known as father of endocrinology. English physiologist W. M. Bay Bayliss and A. H. Starling introduced the term hormone. Okay, hormone term introduced. பெய்லிஸ் அண்ட் ஸ்டார்லிங் தே ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் த ஹார்மோன் செக்ரீட்டின் ஓகே இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஹார்மோன் எது அப்படின்னா செக்ரீட்டின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் ஹாவ் ஸ்பெசிஃபிக் டாக்ட் டு கேரி தேர் செக்ரீஷன் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் எக்ஸாம்பிள் சரவரி கிளான்ஸ் மெரி கிளான்ஸ் ஸ்வ் கிளான்ஸ் ஓகேயா ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் அண்ட் அதர் வர்ட் பிரேட்ஸ் ஆர் pituitary gland thyroid gland parathyroid gland pancreas adrenal gland uh, gonads and thymus gland okay the pituitary gland it is located in pituitary gland another one is pineal gland the both are located in head thyroid gland parathyroid gland are located in neck region pancreas adrenal gonads uh, thymus these are present in a abdominal region thymus is present in thoracic region and the other glands, the pancreas, adrenal, gonads are present in the abdominal region. Okay. So next one the path of dinner, First we are going to discuss about pituitary gland. The pituitary glands are also called as the hypophysis pituitary gland or also calls, called as hypophysis it is a p-shaped compact mass of cell located at the base of the midbrain attached to the hypothalamus midbrain mm -hmm. or attached okay. midbrain okay. the midbrain okay. and attached to the hypothalamus this is the pituitary gland uh, this is the midbrain in that present midbrain and here the hypothalamus is present ஸோ அந்த ஹைப்போதலாமஸோடு அட்டாச் ஆகிருக்கு அண்ட் இட் இஸ் ப்ரெசென்ட் இன்எ மித் ப்ரெயின் ஓகேயா ஹைப்போதலாமஸ் பை பிட்யூட்டரி ஸ்டாக் ஸோ இந்த ஸ்டாக் மூலமாக இட் இஸ் அட்டாச் டு த ஹைப்போதலாமஸ் இந்த ஸ்டாக் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபண்டி புல்லம் த ஸ்டாக் ஆஃப் த பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் கால்ட் ஆஸ் தி இன்ஃபண்டி புல்லம் ஓகேயா ஸோ இந்த இருக்கிற இந்த ஸ்டாக் இட் இஸ் கால்ட் ஆஸ் தி இன்ஃபண்டி புல்லம் ஓகேயா the pituitary gland um, the pituitary gland is automatically composed of two lobes and perform different function the pituitary gland that consists of two lobes one is the anterior lobe this is called as anterior pituitary lobe that is called as <clears throat> Adenohypophysis. The anterior lobe of the pituitary gland is called as adenohypophysis, and this is the posterior lobe. This posterior lobe of the pituitary gland is called as neurohypophysis. Adenohypophysis and neurohypophysis. Okay the intermediate lobe that is called as pars intermedia and this pars intermedia is absent in human beings it is not present in human beings okay the pituitary gland the pituitary gland is divided into three lobes and in human it is divided into two lobes the anterior lobe the front lobe that is called as the adenohypophysis and the posterior lobe the back lobe that is called as the posterior uh, sorry neurohypophysis okay in other animals there is a intermediate lobe that is called as pars intermedia okay it is absent this pars intermedia is absent in human beings okay the new, adeno and the neuro secrete different types of hormones which has different functions the neuro -hypophysis that cause

So adenohypophysis secrete different types of hormones as well as the neurohypophysis also uh, uh, have different ha type of hormone. Let us discuss the hormones of adenohypophysis that is anterior pituitary gland is composed of different types of cells and secrete hormones which stimulates the production of hormones by other endocrine glands. Okay. Yeah. ஸோ இந்த அடினோ ஆடினோஹைப்போஃபைசஸ் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னா தட் ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அதர் என்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் மற்ற என்டோக்ரைன் கிளாண்டோட ப்ரொடக்ஷனு இட்ஸ் ஸ்டிமுலேட் ஓகே ஸோ அதனால் த பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் கால்ட் ஆஸ் த மாஸ்டர் ஆஃப் என்டோக்ரைன் கிளாண்ட் ஆர் த என்ோ மாஸ்டர் ஆஃப் என்டோக்ரைன் ஆர்கெஸ்ட்ரா ஓகேயா ஸோ மாஸ்டர் ஆஃப் எண்டோக்ரைன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லலாம் இப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த ஆஸ் ஆர்கெஸ்ட்ரா ரன் பண்ணுற ஒருத்தர் இருப்பார் மாஸ்டர் இஸ் தேர் அண்ட் ஹீ நோ நோடட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஓகே அவங்களோட கை வந்து நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க ஸோ அவங்க கையோட ஸ்விங் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த கையோட மூமெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன ப பண்ணுவாங்க அப்படின்னா த பிளேயர்ஸ் த மியூசிஷியன் தே பிளே த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓகேயா ஸோ அப்போது அதே மாதிரி இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா த பிட்யூட்டரி கிளாண்ட் தட்ஸ் எக்ரீட்ஸ் அ ஹார்மோன் தட் ஸ்டுமுலேட் அனதர் சம் அனதர் எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆல் நாட் ஆல் அதர் சரியா எல்லாத்தையும் கிடையாது சம் அதர் யூ ஹாவ் டு நோட் இட் some other endocrine glands okay the some other endocrine glands so these glands that secre, uh, and the matta gland glands secretion protection stimulate Panade so that the pituitary gland is called as the master of endocrine orchestra or uh, conductor of endocrine orchestra conductor of endocrine ar orchestra

Uh Ingo, the adenohypophysis that secrete different hormones. First one is the growth hormone. It's short, it is called as GH. Okay, yeah. not government hospital GH, growth hormone. Thyroid stimulating hormone, adrenotrophic hormone, adrenocarticotrophic hormone, gonadotrophic hormone, prolactin. Okay, these are the different hormones that, uh, that are produced by the adenohypophysis, anterior pituitary. So, first, number growth hormone GH. The growth hormone promotes the development and enlargement of all the tissues of the body. இட் ஸ்டிமுலேட் த க்ரோத் ஆஃப் மசில்ஸ் கேட்டிலேஜ் அண்ட் லாங் போன்ஸ் இட் கண்ட்ரோல் த செல் மெட்டபாலிசம் இன் ஜென்ரல் நம்மளோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது க்ரோத்துக்கு காரணமாக இருக்கிறது க்ரோத் ஹார்மோன் நம்மளோட எல்லா ஆர்கன்ஸ் எல்லா டிஷ்யூஸையும் க்ரோ பண்ண வச்சு நம்மளோட காமன் ஜென்ரல் க்ரோத்துக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த க்ரோத் ஹார்மோன் ஜிஹெச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் சொமேட்டோ ட்ரோஃபிக் ஹார்மோன் எஸ்டிஹெச் அப்படின்னு சொல்லலாம் கே த க்ரோத் ஹார்மோன் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் எஸ்டிஹெச் சொமேட்டோ ட்ரோஃபிக் ஹார்மோன் சொமேட்டோ அப்படின்னா பாடி செல்ஸ் அப்படின்னு அர்த்தம் ட்ரோஃபிக் அப்படின்னா க்ரோத்துன்னு அர்த்தம் வளர்ச்சின்னு அர்த்தம் ஹார்மோனு சொல்கிறோம் கே சொமேட்டோ ட்ரோஃபிக் ஹார்மோன் பாடி செல்ஸோட குரோத்தை எஸ்டிமுலேட் பண்ணுற ஹார்மோன் ஓகேவா இன் ப்ரா இம்ப்ராப்பர் செக்ரீஷன் ஆஃப் தீஸ் ஹார்மோன் லீட்ஸ் டு த ஃபாலோவிங் கண்டிஷன் ஸோ இது வந்து ப்ராப்பராக செக்ரீட் ஆகலை ஸோ இதோட லெஸ் செக்ரிஷன் அண்ட் ஹை செக்ரிஷன் போத் த காசஸ் டிசீஸஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஓகேயா ஸோ இப்போது எப்பயுமே ஹார்மோன்ஸோட லோ செக்ரிஷன் ஓகே கம்மியாக செக்ரிட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டஸ் ஹைப்போ செக்ரிஷன் ஓகேயா ஹைப்போனால் லோ हईपर हई पीईआर हईपर सेक्रीशन अब हा से सक्रीट अधिकम से सक्रीट आगे लेस सेक्रीशन दट इज कॉल हईपोक्रीशन इनक्रीसड सेक्रीशन इज कॉल हईपर सेक्रीशन ओके So, dwarfism first one the path of DNA, dwarfism dwarfism okay, it is caused by the decreased secretion that is the hyposecretion of the growth hormone, it causes.

மோஸ்ட்லி த்ரீ ஃபீட் இல்லாட்டி ஃபோர் ஃபீட் லென்த்துக்கு மேலே அவங்களால என்ன ஆக முடியாது அப்படின்னா வளர முடியாது த்ரீ ஃபீட்டு தான் ஒரு சில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஃபீட் வரைக்கும் இருப்பாங்க ஓகேயா நம்ம நிறைய சினிமாஸ்லாம் பார்த்துருக்கலாம் குள்ளர்கள்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோம் நிறைய இதில் பார்த்துருக்கலாம் ஓகேயா ஸோ அந்த ஷார்ட் பீப்புள்ஸ் ஸோ அவங்களாம் எதனால் அஃபெக்ட் ஆனவங்க அப்படின்னா இந்த ட்வார்பிசம்னால் அஃபெக்ட் ஆனால் இட் இஸ் இன்க்யூரபிள் நம்மளால் இதெல்லாம் க்யூர் பண்ண முடியாது ஓகேயா ஹார்மோனல் டிஃபிஷியன்ஸினால வர ப்ராப்ளமாக கியூர் பண்ணுறது ரேர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இப்போ ட்வார்பம் இட் இஸ் டியூ டு த டிக்ரீஸ்டு செக்ரேஷன் ஹைப்போ ஹைப்போ செக்ரிஷன் ஹைப்போ செக்ரேஷன் ஆஃப் த க்ரோத் ஹார்மோன் ஓகேயா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஜாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இட் இஸ் ஆல்சோ இன் சில்ட்ரைன் டியூ டு த ஓவர் செக்ரிஷன் எக்ஸஸ் செக்ரிஷன் ஹைப்பர் செக்ரேஷன் ஓகேயா

ரெண்ட் இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் ஷார்ட்டாக ரொம்ப குட்டையாக ஒருத்தரையும் ரொம்ப ஹைட்டாக ஒருத்தரையும் கொடுத்துருப்பாங்க கேன் இஃப் யூ கேன் ரிமெம்பர் ப்ளீஸ் கோ த்ரூ இட் ஸோ நீங்கள் போய் ம யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிக்சரைசேஷன் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருந்தாங்க ஓகேயா ஸோ அப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸஸ் க்ரோத் இன்க்ரீஸ்ட் க்ரோத் தட் காசஸ் த ஜெய்ஜாண்டிசம் இன் சில்ட்ரன் It causes the height. Okay. And perusa abnormal height in abnormal height. Okay. Individuals attain abnormal increase in height. Okay. And next is acromegaly. Excess secretion of growth hormone in adults may lead to the abnormal enlargement of head, face, hands, and feet.

ஓகே ஃபேஸ் நல்லா நீண்டுக்கும் அதே முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த தா லோவர் ஜாலுக்குள்ளே தாட கீழ் தாடக்கில்லையா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ நீட்டை மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் ஸோ திஸ் இஸ் கன் திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் அக்ரோ மெகலி ஓகேவா புரிஞ்சுது இல்லையா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் த டிசீசஸ் அப்னார்மலிட்டிஸ் தட் காஸ்ட் பை த இம்ப்ராப்பர் செக்ரீஷன் ஆஃப் த க்ரோத் ஹார்மோன் ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் த நெக்ஸ்ட் ஹார்மோன் தட் இஸ் சிக்ரேட்டட் பை த ஆன்டீரியர் பீடியூட்டரி கிளாண்ட் தட் இஸ் டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் திஸ் ஹார்மோன் தட் ஸ்டிமுலேட் த தைராய்டு கிளாண்ட் டு ப்ரொடியூஸ் தைராக்சின் ஓகேயா தைராக்சின் இஸ் அ ஹார்மோன் சிந்தசைஸ் ப்ரொடியூஸ்டு பை தைராய்டு கிளான் ஓகேயா தைராக்சின் ஹார்மோனை தைராய்டு கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது அந்த தைராய்டு கிளாண்டை செக்ரீட் பண்ண வைக்கிறது எது அப்படின்னா இந்த டிஎஸ்ஹெச் ஓகே தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் த டிஎஸ்ஹெச் கண்ட்ரோல் த க்ரோத் ஆஃப் thyroid gland, coordinate இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹார்மோன் secretion. TSH போய் gland that secrete TSH and the TSH போய் தைராய்டு gland stimulate பண்ணுது stimulate பண்ணி தைராக்சின் ஹார்மோனை செக்ரீட் பண்ண வைக்கிது ஓகே தைராய்டு இல்லாண்ட தைராக்சின் ஹார்மோனை செக்ரீட் பண்ண வைக்கிது ஓகேயா நெக்ஸ்ட்டு அட்ரினோ ட்ரோஃபிக் ஹார்மோன் ஓகே அட்ரினோ ட்ரோஃபிக் ஹார்மோன் ஏசிடிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஏஎஸ்டிஹெச் அப்படின்னு சொல்லலாம் அட்ரினல் ஸ்டிமுலேட்டிங் ஏஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லலாம் ஓகே தட் இஸ் அட்ரினல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேயா அட்ரினல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஸோ இந்த அட்ரினோ கார்டிகோட்ரோஃபிக் ஹார்மோன் ஸ்டிமுலேட் அட்ரினல் கார்டெக்ஸ் அட்ரினல் கிளாண்டு அட்ரினலுங்கிறது ஒரு இன்டோக்ரைன் கிளாண்ட் அந்த அட்ரினல் கிளாண்டோட கார்டெக்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது தூண்டிவிடுது ஓகேயா ஸோ தூண்டிவிட்டு என்ன பண்ணது அப்படின்னா அட்ரினல் கார்டெக்ஸை அதோட ஹார்மோன்ஸை செந்தசைஸ் பண்ண வைக்குது த அட்ரினல் கிளாண்ட் பை த ஸ்டிமுலேஷன் ஆஃப் த அட்ரினல் ஏசிடிஹெச் த அட்ரினல் கிளாண்ட் தட் செக்ரீட்ஸ் த ஹார்மோன்ஸ் ஓகேயா ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டிசோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகே மினரலோ கார்ட்டிகாய்டு அண்ட் கார் குளுக்கோ கார்டிகாய்டு அப்படின்னு ரெண்டு ஹார்மோன்ஸ் ஓகே தீஸ் ஆர் செக்ரீட்டட் பை த அட்ரினல் கார்டெக்ஸ் ஓகே இப்போ எப்படி நாம் வந்து பக்கத்தில் இருக்கவில்லை கிள்ளி நீ கேளு நீ கேளுன்னு சொல்கிறோம் இல்லையா அவளுக்கு வந்து அது மாதிரி ஓகேயா ஸோ நாம் நம்ம வந்து நேரடியாக அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஏ அட்னல் கார்டெக்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த அட்ஜினல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அது செக்ரியேட் பண்ண வேண்டிய ஹார்மோனை செக்ரியேட் பண்ணும் ஓகேயா புரியுதா ஸோ இப்போ வந்து நான் நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் படி படி படின்னு படிக்க சொல்கிறோம் இல்லையா படிக்க சொல்லி உங்களை என்ன பண்ண வைக்கிறோம் மார்க் எடுக்க வைக்கிறோம் மார்க் எடுக்க வைக்க வேண்டியது யாரோட வேலை உங்களோட வேலை நீங்களாக செய்யாதனால நம்ம என்ன பண்ணுறோம் நாங்கள் இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகேயா ஸோ அதே மாதிரி தான் இப்போது அட்ரினல் கார்டெக்ஸ் அது செய்ய வேண்டிய வேலையை இது யார் ஸ்டிமுலேட் பண்ணுறா அப்படின்னா இந்த ஏசிடிஹெச் ஹார்மோன் ஓகேயா ஏசிடி ஹேஸ் ஸ்டுமுலேட் த அட்ரினல் கார்டெக்ஸ் ஆஃப் த அட்ரினல் கிளாண்ட் அட்ரினல் கார்டக்ஸோட அட்ரினல் கிளாண்டோட அட்ரினல் கார்டெக்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது ஓகே அட்ரினல் கிளாண்ட் அதோட கார்டெக்ஸ் கார்டெக்ஸ்னால் அவுட்டர் சர்ஃபேஸ் ஓகே அவுட்டர் சர்ஃபேஸை ஸ்டுமுலேட் பண்ணி நீ ஹார்மோனை செக்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது ஓகேயா ஸோ அப்போ அந்த அர்டினல் கார்டாக்ஸ் என்ன பண்ணுது ஹார்மோனை செக்ரியேட் பண்ணுது அது என்ன அப்படின்னா ரெண்டு ஹார்மோன் ஒன் இஸ் குளுக்கோ கார்டிகால் அண்ட் ஒன் ஒன்எஸ் மினரலோ கார்டிகால் ஓகேவா இட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் த புரோட்டீன் செந்தசஸ் என்ன அர்டினல் கிளான் ஓகே அர்டினல் கார்ட்ஸில் ப்ரோட்டீன் செந்தசைஸையும் பண்ண வைக்கிது ஹார்மோனையும் சிந்தசைஸ் பண்ண வைக்குது அதே மாதிரி ப்ரோட்டீனையும் சிந்தசைஸ் பண்ண வை ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது சிந்தசைஸ் அப்படின்னா ப்ரொடியூஸ் இல்லையா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரோஃபிக் ஹார்மோன்ஸ் ட்ரோஃபிக் ஹார்மோன்ஸ் ஆர் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஜிடிஹெச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்மளோட ஸ்பேம் ப்ரொடக்ஷனையும் ஓவம் ப்ரொடக்ஷனையும் இன் மேல் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இன் ஃபீமேல் ஓவம் ப்ரொடக்ஷன் அதை ஸ்டிமுலேட் பண்ணுது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாலிக்கல் செல்ஸ்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஃபாலிக்கல் செல்ஸோட ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த கொனாடோட்ரோஃபிக் ஹார்மோன்ஸ் ஓகேயா அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட் அது செக்ரிட் ஆகி அந்த கொனாட்ஸ்க்கு வரணும் மேல் கொனாடுக்கும் ஃபீமேல் கொனாடுக்கும் கொனாட்ஸ் ஆர் நத்திங் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்னது டெஸ்டஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் என்னது ஓவா அந்த டெஸ்ட்கும் ஓவாவுக்கும் அந்த எக்ையும் ஸ்பேமையும் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது ஓகே அதுதான் எது அப்படின்னா இந்த ஃபாலிக்கல் சாரி கொனடோட்ரோஃபிக் ஹார்மோன் ஓகேயா ஸோ இந்த கொனடோட்ரோஃபிக் ஹார்மோனில் ரெண்டு டைப் இருக்குது ஒன் இஸ் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் அனதர் ஒன் இஸ் லூட்டினைசிங் ஹார்மோன் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த

செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்னு இருக்குது அந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸுக்கு நடுவில் செமினிஃபர் இன்சைட் த செமினிஃபெரஸ் டிபியூல் என்ன ப்ரெசென்டாக இருக்கும் அப்படின்னா ஜெர்மினல் எப்பித்தீரியல் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த ஜெர்மினல் எப்பித்தீரியல் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்போமை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிது தென் அதே மாதிரி என் ஃபீமேல் ஃபாலிக்கல் செல்ஸ் செல்ஸாக ப்ரெசென்ட் அந்த ஃபாலிக்கல் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஓவாவை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிது ஓகே இன் ஜென்ரல் இட் காஸஸ் இட் ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பேம் அண்ட் தி ஓவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேயா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லியூட்டினைசிங் ஹார்மோன் இட் கால்ட் அஸ் எல்ஹேச் இன் மேல் இட் ப்ரொடியூஸ் த ப்ரொமோட்ஸ் த லீடி செல்ஸ் ஆஃப் த டெஸ்டஸ் டு செக்ரிட் த மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் ஓகேயா மேலில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லீடிக் செல்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் இருக்குது தே ஆர் இன் அ டெஸ்டஸ் ஓகே டெஸ்டஸில் லீடிக் செல்ஸ் அந்த லீடிக் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த லீடிக் செல்ஸ் என்ன பண்ணுது டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ண ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகே த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் இஸ் த மேல் செக்ஸ் ஹார்மோன் மேல் செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகே டெஸ்டோஸ்டிரோன் இஸ் த மேல் செக்ஸ் ஹார்மோன் அதே மாதிரி என் ஃபீமேல் இட் காசஸ் த ஓவ்யூலேஷன் ஓகே ஓவியூலேஷன் அப்படிங்கிறது ரிலீஸிங் ஆஃப் ஓவா ஃப்ரம் த ஃபாலிக்கல் செல்ஸ் ஓகே ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து ரப்சர் ஆகிட்டு அதுலேருந்து ஓவா ரிலீஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஓவியூலேஷன் ரப்சர் ஆஃப் மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல் ஸோ அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ங்கிறது தான் என்னென்னா ஃபாலிக்கல் செல்ஸ் அது வந்து ரப்சர் ஆகிட்டு உள்ளேருந்து ஓவாவை மட்டும் எக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணுற ஒர்க்கு

தட் எல்லோ ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் கார்பஸ் லூட்டியம் அதுதான் என்ன அப்படின்னா கார்பஸ் லூட்டியம் திஸ் கிராஃபியன் ஃபாலிக்கல் ரக்சர்டு கிராஃபியன் ஃபாலிக்கல் இஸ் டெவலப்டு இன் டு த கார்பஸ் லூட்டியம் அண்ட் இட் இஸ் ஆக்ட் அஸ் அ டெம்ப்ரரி என்டோக்ரைன் கிளான் அண்ட் இட் செக்ரிட் த ஹார்மோன் கால் ப்ரோஜெஸ்டிரான் அது என்ன பண்ணுது ப்ரோஜெஸ்ட்ரான்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது அதே மாதிரி த ஓவரி தட் செக்ரியட் ஹார்மோன் கால் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரெண்டோட ப்ரொடக்ஷனையும் ஸ்டிமுலேட் பண்ணுறது எது அப்படின்னா திஸ் எல்ஹெச் ஓகே லியூட்டினைஸிங் ஹார்மோன் ஸோ இன்மேல் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை சிக்ரீட் பண்ண வைக்குது இன் ஃபீமேல் ஃபோவியூலேஷன் ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்ணுது தென் அதே மாதிரி கன்வர்ஷன் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல் இன்ட்டு கார்பஸ் லூட்டியம் ப்ரா பண்ண வைக்குது தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான் ஓகே அதை ஸ்டிமுலேட் பண்ண வைக்குது ஓகேயா ஸோ ஈஸ்ட்ரோஜன் இஸ் ஸ்டிமுலேட் செக்ரிட்டட் பை த ஓவரி அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான் இஸ் செக்ரிட்டட் பை த கார்பஸ் லூட்டியம் ஸோ அந்த செக்ரீஷனையும் ஸ்டிமுலேட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த எல்ஹெச் எல் லூட்டினைஸிங் ஹார்மோன் ஓகேவா the next one the pathomdina prolactin the another one hormone that is secreted by the pr uh, anterior pituitary is the prl is also called as the lactogenic hormone yeah lactogenic hormone these hormones initiate the development of mammary gland at the time of uh, ப்ரெக்னன்சி ஓகே ப்ரெக்னென்சி டைமில் டியூரிங் த டைம் ஆஃப் ப்ரெக்னன்சி நம்மளுக்கு மெமரி கிளாண்ட் அதாவது ப்ரெஸ்ட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணி ஆஃப்டர் த டெலிவரி மில்க் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுது ஓகே இட்ஸ் எக் இட் ப்ரொடக்ஷ் இட்ஸ் ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ஓகேயா ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே ப்ரோலாக்டின் ஹார்மோன் ஓகேவா Uh, next one the path of dinner, the hormone secreted by the posterior lobe neurohypophysis or uh, neurohypophysis of pituitary, posterior lobe of pituitary or neurohypophysis. The hormone secreted by the posterior pituitary or vasopressin or antidiuretic hormone ADH of so The first one and the second one is oxytocin.

அந்த யூனிஃபரஸ் ட்ரிபியூலில் வாட்டர் ரீ அப்சார்பன் இஸ் டேக்ஸ் ப்ளேஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ரீ ஆஃப் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணி கான்சென்ட்ரேட்டட் யூரினை ரிலீஸ் பண்ண வச்சு நம்ம பாடியிலிருந்து வாட்டர் லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுற ஒர்க் தான் எதோடது அப்படின்னா இந்த ஏடிஹெச்சோடது ஓகேயா இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிலீஸிங் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் யூரின் ஓகேவா In in kidney tubules, it increases the reabsorption of water, it reduces the loss of water through the urine, and hence the name is called as anti-diuretic hormone. So, yeah, di diluted urine, anti-diluted urine. That's why Other anti-diuretic. Okay. So, if the ADH deficiency that causes that reduces the absorption of water, ADH வாட்டர் ரீ அப்சாப்ஷனும் கம்மியாயிடும் ஸோ அப்போ வாட்டர் ரீ அப்சாப்ஷன் திரும்ப எடுத்துக்கல நம்ம பிளட்லேயே கலக்கலை அப்படின்னா மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் ரிலீஸ்டு த்ரூ தி யூரின் ஓகேயா மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் ரிலீஸ்டு த்ரூ த யூரின் ஸோ திஸ் காஸஸ் த இன்க்ரீஸ் இன் யூரின் அவுட்புட் டைல்யூட்டட் யூரின் ஓகே டைல்யூட்டடாக இருக்கும் தென் அதே மாதிரி அடிக்கடி யூரினேஷன் இருந்துகிட்டே இருக்கும் தட் ப்ராசஸ் இஸ் அஸ் பாலி யூரியா ஓகே இன்க்ரீஸ் இன் யூரின் அவுட்புட் ஆஸ் வெல் அஸ் த டைல்யூட்டட் யூரின் ஓகே ஸோ த டிஃபிஷியன்சி டிஸார்டர் இஸ் கால்டஸ் டயாபட்டஸ் இன்சிபிடஸ் ஓகே இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா டயாபட்டஸ் இன்சிபிடஸ் ரிலீஸிங் ஆஃப் டைல்யூட்டட் யூரின் ஓகே அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிறது அண்ட் அந்த யூரின்ல என்னாகும் அப்படின்னா டைல்யூட்டடாக இருக்கும் ஸோ வாட்டர் லாஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் கால்டஸ் டயபட்டஸ் இன்சிபிடஸ் ஓகே சுகர் கிடையாது இது அது வந்து டயபட்டஸ் மெலிட்டஸ் இது டயபட்டஸ் இன்சிபிடஸ் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் வேன் oxytocin hormone it helps in the concentration of smooth muscles of uterus at the time of childbirth and milk ejection from the mammary gland after the childbirth yeah so it helps in the contraction and relaxation of the muscles during of uterus during the childbirth நம்ம டெலிவரி டைமில் நம்ம லேபர் பெயின் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சரியா நம்ம நிறைய ஃபிலிமில் பார்த்துருக்கலாம் அம்மா வந்து அப்படியே கட்டில் பிடிச்சிக்கிட்டு கற்றுவாங்க இல்லையா ஸோ அந்த டெலிவரி டைமில் ஸோ அது எதனால் அப்படின்னா அந்த டைம் ஆஃப் டெலிவரி டெலிவரி இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் செக்ரியேட் ஆகுது ஸோ செக்ரியட் ஆகிட்டு யூட்ரஸோட வாலை கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும் சரியாக கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண வைக்கும் ஸோ இன் ஸ்டார்டிங் இட்வல் லோ சரியா மெதுவாக நடக்கும் அந்த ப்ராசஸ் அந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தோம்னா மெதுவாக நடக்கும் அப்படியே டைமாக டைமாக என்னாகும் அப்படின்னா த ப்ராசஸ் இஸ் இன்க்ரீஸிங் ஓகேயா ஸோ வேகமாக சுருங்கி இது பண்ணும் ஸோ அப்போது எதுக்காக அப்படின்னா டு எஜெக்ட் த பேபி அவுட் குழந்தைய வெளியில் தள்ளுறதுக்காக ஓகே டு எஜெக்ட் த பேபி அவுட் ஸோ அப்போது அப்போ குழந்தை வந்து வெளியில் ஈஸியாக வர முடியும் அப்படிங்கிறதுக்காக ஓகேயா ஸோ தட் இஸ் அதுக்காக இங்கே சீக்ரிட் ஆகிற ஹார்மோன் தான் என்ன அப்படின்னா ஆக்சிடோசின் ஓகேயா ஸோ நெக்ஸ்ட்டு மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் த மெமரி கிளான் ஆஃப்டர் த ஜை சைல்டு பர்த் சரி மில்க் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது யார் அப்படின்னா ப்ரோலாக்டின் ஹார்மோன் ஆனால் அந்த மில்க்கை வெளியில் வர வைக்கிறது யார் எஜெக்ஷன் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் ஓகேயா ஓகே ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஹார்மோன் அடுத்த எண்டோக்ரைன்களான்னு பற்றி பார்க்கலாம் தைராய்ட்லான்னு பற்றி வி வில் டிஸ்கஸ் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகேவா தேங்க் யூ